Hello friends, welcome to my channel, Our Sweet Home 360 TV. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டியான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்துன்னு பார்க்கலாம். பொரோட்டாசி மாதம் வரப்போகுது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா நான்வெஜ் டிஷ்ஷஸையும் இப்போயே சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்ருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உடைத்து ஊற்றிய முட்டை குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை வந்து பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன். மூணு தக்காளி வந்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். கால் கப் தேங்காய் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு கூட போட்டு இதை வந்து நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறேன். இப்போது 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 முட்டை, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், உப்பு. ஸோ இது எப்படி செய்யணும் வாங்கி இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு போட்டுக்கிறேன். இதில் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிற மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய் 2 கீறி போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சோல தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 1/4 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிச்சு இப்போ நம்ம முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இது தள்ளி தள்ளி ஊத்திக்கலாம். இத வந்து இப்ப மூடி வச்சிருக்கேன், மீடியம் ஃபிளேம்ல வச்சிருக்கேன். ஒரு 4 மினிட்ஸ் கப்பே விட்டுலாம். இத ஃப்ரெண்ட்ஸ், 4 மினிட்ஸ் கழிச்சுட்டு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லா உடைக்காம நல்லா திருப்பியாச்சு. இப்போ இதை வந்து திரும்பவும் மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கிட்டா போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாவ், சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே. இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சுவையான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பர் டேஸ்டியான எக் ரெசிபி. மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.